மக்களின் நன்றி கலந்த வாழ்த்தும் புன்னகை அரும்பும் முகலுங்களுக்கும் தான் இன்னும் உழைக்க தூண்டுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ரூபாய் இருக்குதுங்க, வேலைக்கு போனாலும் வேலைக்கு போகாட்டியும் நம்ம பெத்த பயம் கொடுக்கலாம். ஸ்டாலின் எங்களுக்கு மகனாட்டிருக்கிறார். கட்டணமில்லா பயணம், நான் சில நேரங்களில் அந்த ஜன்னலோரத்தில் உட்காந்து நான் மனசுலேருந்து அவருக்கு நான் நன்றி சொல்லியிருக்கேன். இவர் எந்த அளவுக்கு யோசிச்சிருக்கிற ஒரு தாயை போல நம்மளுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருக்கு மனசுலேருந்து நான் இன்னைக்கு நன்றி சொன்னேன். திமுக அரசின் மூன்றாண்டு கால ஆட்சியின் சாதனைகளையும் பெருமைகளையும் எடுத்து கூறும் வகையில் பெருமிதத்துடன் முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வீடியோ காட்சியே இவை. மூன்றாண்டு கால திமுக ஆட்சி நிறைவடைந்து நான்காவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நிலையில் மு க ஸ்டாலின் என்றால் செயல் 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 என்பதை நிரூபித்து காட்டியுள்ளதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நாடும் மாநிலமும் பயன்பெற உழைப்பு என உறுதியேற்று ஆட்சி பயணத்தை மக்களின் வாழ்த்தோடு தொடர்வேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இது சொல்லாட்சி அல்ல என்றும் செயலாட்சி என்றும் தெரிவித்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் மக்களின் நன்றி கலந்த வாழ்த்தும் புன்னகை அரும்பும் முகங்களும் தான் இன்னும் உழைக்க தூண்டுவதாக குறிப்பிட்டுள்ளார். ஸ்டாலின் என்றால் உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு சொன்னார் எங்களை எல்லாம் ஆளாக்கிய அன்பு தலைவர் கலைஞர். இந்த மூன்றாண்டு காலத்தில் ஸ்டாலின் என்றால் செயல் செயல் செயல்னு நிரூபித்து காட்டியிருக்கிறேன். எப்பவும் நான் சொல்றது இது எனது அரசு அல்ல, நமது அரசு. மேலும் சென்னை மெரினாவில் உள்ள முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா கருணாநிதி நினைவிடங்களில் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். திமுக பொருளாளர் டி ஆர் பாலு, அமைச்சர்கள் துரைமுருகன், பொன்முடி, ஈவா வேலு, எம் ஆர் கே பன்னீர்செல்வம், சேகர்பாபு உள்ளிட்டோரும் உடனிருந்தனா்.